ஜீவிதா, நிறைய பேருக்கு வந்து நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்க வெட்டிங்க்கெலாம் மெயினாக போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மேபி க்ளோஸ் ஃப்ரெண்ட்றதுக்காக நீங்கள் போகலாம். ஆனால் வந்து அதை தாண்டி காரணங்கள் நிறைய இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று பிரியாணியாக இருந்தாலும் இன்னொன்று வந்து அவங்க போடுற ட்ரெஸ், ஆமாம், ஃப்ராக் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி வருவாங்க கல்யாணம் பொண்ணு பார்க்கும் போதே. ஸோ அதை பார்க்கறதுக்காகவே நம்மலாம் போவோம் இல்லையா? எல்லா மேரேஜ்லேயும் பிரைடோட ட்ரெஸ் பார்க்கும் போது ரீசெண்டாக கூட நம்ம போனோம் ஒரு கல்யாணத்துக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அந்த காலத்துலலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டாங்கன்னா வந்து அந்த வீட்டில் ஏதோ வந்து ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு, ஓகே, ஏதோ கெட்ட சகுனம் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, ஸோ மேபி அங்கே டெத்து நடந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது. ஆமாம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லலாம் டெத்துக்குலாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க, நிறைய வந்து ஒயிட் ட்ரெஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துலயே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணி கல்யாணத்துக்கும் வந்து ஒயிட் ட்ரெஸ் போடலாம், ரொம்ப அழகா தன்னை காட்டிக்கலாம் அப்படின்ற ஐடியாவை யார் கொண்டு வந்தான்னு பாத்தீங்கன்னா குயின் விக்டோரியா. ஓகே, அவங்க தான் ஃபர்ஸ்ட் அவங்க கல்யாணத்துக்கு வந்து ஒயிட் கலர் ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக் போட்டாங்களாம். ஸோ அதை பார்த்த மக்கள் என்ன இவங்க கல்யாணத்துக்கு போட்டிருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கே, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து குயின் விக்டோரியா அப்படின்னு சொல்லி எல்லா ஃப்ராக் போட்டு கல்யாணம் பண்ண பொண்ணுங்களும் விக்டோரியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, யாருக்கும் தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து அடுத்து வர போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மூலிகையில இருக்கிற மருத்துவ குணத்தை பத்தி சொல்றதுக்காக நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கமுள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை மருத்துவம் வந்து வயிற்றோட்டத்துக்கான மூலிகை மருத்துவம். வயிற்றோட்டம் எதனால் வருது? சாப்பிட்ற உணவுகள் சரியில்லைன்னா வயிற்றோட்டம் வரும். அந்த உணவுகளில் காரத்தன்மை அதிகமாக இருந்தால் வயிற்றோட்டம் வரும். அதில் உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் வயிற்றோட்டம் வரும். இன்றைக்கி இருக்கிற உணவுகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வேக துரித உணவுன்னு சொல்லி போடுறாங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு யாருக்குமே வந்து சரியில்லை, வயிறு சரியில்லை, வயிறு வலிக்குதுன்னா வயிறு ஏற்றுக்கிறல, வயிறு ஏற்றுக்கலனா வயிற்றோட்டம் ஏற்படும். இதே மாதிரி துக்க செய்திகள் கேட்டாலும் வயிற்றோட்டம் ஏற்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த நேரம் கவலையில் இருப்பாங்க, வேலை இல்லை, அது இல்லைன்னு பல யோசனைகளில், வீட்டில் திட்டு வாங்கும்போது எந்த உணவும் ஒத்துக்கொள்ளாது, அப்போ பார்த்தீங்கன்னா வயிற்றோட்டம் ஏற்படும். இது மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுகள், அந்த சுவாசம், எந்த பொருளை நம்ம வாசனை நுகர்றோமோ அந்த வாசனை பிடிக்காமல் சில பேருக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். இதெல்லாம் சிலருக்கு தெரியாது. இதை வந்து சரி செய்கிறதுக்கான மருந்து இந்த வயிற்றோட்டத்துக்கு சிறந்ததாக வந்து கொய்யா பிஞ்சு. நம்ம நாட்டு கொய்யாவை தான் பயன்படுத்துகிறோம், நாட்டு கொய்யா பிஞ்சை பயன்படுத்துகிறோம். கொய்யா வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது. கொய்யா பழம் சாப்பிட்டோம்னா வயிறு சுத்தமாகும், கொய்யா பிஞ்சு சாப்பிட்டா வயிறை இருக்கும். அப்போது ஒன்றுத்திலேயே ரெண்டு மருந்து இருக்குது. அப்போது வந்து கொய்யா பிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா குடலை இருக்க செய்யும், உடலை வந்து நீர் சத்தை அது வாங்கிக்கிறோம். அப்போது வந்து கொய்யா பிஞ்சு வந்து குடலை வந்து சுருங்க செய்யும், வயிற்றோட்டத்தை வந்து தடுக்க செய்யும். அதோடு சேர்த்து பெரிய வெங்காயத்தை பயன்படுத்துகிறோம். பெரிய வெங்காயம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஏற்கனவே மூளை முடுக்குகளில் அந்த வாயு தொல்லை இருக்கும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா இது வந்து அடைப்பை உண்டு பண்ணக்கூடியது பெரிய வெங்காயம். சிலருக்கு வந்து சேராது, அதனால் நெஞ்சு அடைப்பு மாதிரி கூட வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமாக இதை பயன்படுத்தும்போது வயிற்றோட்டம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய வெங்காயம் பயன்படுத்தினா அந்த பெரிய வெங்காயம் வந்து வயிற்றோட்டத்தை கட்டுப்படுத்தும். அதோட கசகசா சாதாரணமாக நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு எடுத்து போட்டு அரைச்சி பாலில் கலந்து குடித்தாலே வயிற்றோட்டம் நின்றோம். சிலர் குழந்தைகளுக்கு இதில் வந்து அரை சிட்டிக்கு போட்டு பாலில் அரைச்சி கொடுத்தோம்னா வயிற்றோட்டம் நின்றோம். பெரியவங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் போடணும். ஆனால் இது வெளிநாட்டுக்கு கொண்டு போக முடியாதது. ஏன்னா இது வந்து தினந்தோறும் சாப்பிட்டா ஒரு போதைப் பொருள் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது. நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்தினாங்க, போதைக்கு பயன்படுத்தலை. உடல் வந்து மயங்கி இருக்கும், உடல் முடியாமல் இருக்கும்போது இந்த கொஞ்சோண்டு கொடுத்தோம்னா நல்லது செய்யும். விஷம் கூட நல்லதை செய்ய தான் செய்யும். அதை கொடுக்குற விதம் இருக்குது, அதனால் போதைப் பொருள் கிடையாது. இது நம்ம சமையல் அறையில் உள்ள கசகசாவை பயன்படுத்துகிறோம். இதை வந்து அதை பயன்படுத்தும் போது உடலில் உள்ள அசதிகளை போக்கும். மலம் வந்து தனித்தனியாக ஓடினா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. கோரைக்கிழங்கு, கோரைக்கிழங்கு யார் சாப்பிடுவாங்க அதிகம்? பன்றி விரும்பி சாப்பிடும். பன்றிகள் வந்து அதிக விரும்பி சாப்பிடும் கோரை. கோரையை அழிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு கிழங்கு இருந்துச்சுன்னா அந்த ஒரு கிழங்கு கீழே ஏழு கிழங்கு இருக்கும். அந்த ஏழு கிழங்கு கீழே ஏழு கிழங்கு. அப்போ கோரையை அழித்தவங்க யாருமே கிடையாது. அப்போ கோரைக்கிழங்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கோரையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கோரையை பயன்படுத்தும் போது மலத்தை வந்து கட்டச் செய்யும். கோரை வந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது. தோல் உள்ள நோய்களை வந்து கட்டுப்படுத்தும், புத்துணர்ச்சியை கொடுக்கும் மூளைக்கு, ஆண்மையை அதிகரிக்கும். இதை சொல்லிகிட்டே போகலாம். கோரையில் வந்து நிறையா இருக்குது நன்மைகள். கோரையை சாப்பிட்டு வந்தாங்கனாலே குழந்தை அதிகமாக பிறக்கும். ஏன்னா கோரைக்கிழங்குக்கு அவ்வளோ சத்து இருக்குது. கோரைக்கிழங்கு வந்து அந்த நம்ம உள் உறுப்புகள் எல்லாத்துலேயும் வேலை செய்யக்கூடியது. அதோடு சேர்த்து சீரகத்தை பயன்படுத்துகிறோம். சீரகத்தை பயன்படுத்தும் நிறைய நன்மைகள் செய்யும். வயிற்றோட்டத்தை கட்டுப்படுத்தும், உடலை சீராக்கும். இது அதனால தான் இதை தங்கத்துக்கு சமம்னு சொல்கிறோம். சீரகத்தை பயன்படுத்த
உடலினுடைய நிறம் மாறும், வயிற்றோட்டம் அதிகமாக இருந்தால் ரத்தம் குறைஞ்சி போகும், ரத்தம் குறைஞ்சி போனால் நடக்க முடியாது, முட்டி எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். காய் கால் முட்டி வந்து ஒரு நாலு முறை கழிவறைக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலை நீட்டினோம்னா மடக்குன்னு சத்தம் தான் வரும். ஏன்னா அது உள்ளே இருக்கிற சூப்பெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த சூப்புகள் குறைய ஆரம்பித்தா நிற்க முடியாது, நடக்க முடியாது. அப்போ உடல் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து இந்த கூட்டுக்கலவைகளை இது அஞ்சையும் சேர்ந்து மருந்தை தயாரிக்கும் முறையான்னு இப்போ பார்ப்போம். ஒரு கொய்யா பிஞ்சை வந்து இதில் இதில் வந்து போடுறோம். வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம், இது வந்து கோரக்கிழங்கு பொடியை அரைச்சதால இத போட்டுக்கிறோம். கசகசா வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்கணும். சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அரைச்சிரு அரைக்கிறேன் வயிற்று ஓட்டம். இந்த வயிற்றோட்டம்ன்றத வந்து அவங்க சாப்பிட்ற உணவு முறையினாலையும் வயிற்றோட்டம் போகுது. அவங்க சாப்பிட்ட உணவில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உணவு துணுக்குகள், அதாவது கத்தரிக்காய் தோல் அல்லது வந்து நொங்கு சாப்பிட்டாங்கன்னா நொங்கு தோல், இளநீர் சாப்பிட்டாக்கா அதில் உள்ள சிறு தோல் ஒரு சின்ன துண்டு போய் நம்ம உணவு அந்த குடல் வந்து சுருக்கம் இருக்குது பாருங்க, அந்த சுருக்கத்தில் போய் ஏதாவது ஒரு இடையில மாட்டிக்கிடுச்சுனாக்கா அதனால் வர்ற வயிற்றோட்டம் வந்து நிற்கவே நிற்காது. என்ன மருந்து சாப்பிட்டீங்கனாலும் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதோடு சேர்ந்து வயிற்றோட்டம் தனித்தனியாக போகும், சில பேருக்கு கொழுப்பாக போகும், சிலருக்கு வந்து இரத்த கழிச்சல் சேர்ந்து போகும், இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா வாந்தியும் சேர்ந்து எடுப்பாங்க. என்ன சாப்பிட்டாங்கனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த உணவு செரிக்கிற குடலில் போய் அந்த மடிப்புகளில் போய் ஏதாவது ஒரு தக்காளி தோல் அல்லது கருகப்பிள்ளை தோல், இப்படி நம்ம கீரை சாப்பிட்ருந்தாங்கனாக்கா நல்ல மெண்டு சாப்பிடாமல் இருந்தாங்கனாக்கா அதுவும் போய் அந்த குடல் சுருக்கத்தில் நின்றுக்கிருச்சுனாக்கா அதனால் வர்ற வயிற்றோட்டம் என்ன நீங்கள் மருந்து சாப்பிட்டீங்கனாலும் நிற்கவே நிற்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து நாம் இதை கொடுத்துடலாம். இந்த மருந்தை வந்து நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு எப்படி வயிற்றோட்டம் ஓடிக்கிட்டே இருந்ததுனாலும் அந்த தண்ணியை வந்து உடம்பை வந்து நல்ல மலத்தை வந்து கட்டுப்படுத்தி இருக்கும். உடம்ப வந்து மலத்தை கட்டுப்படுத்தி இருகலதை இருக்கிற தன்மையை கொண்டு வர்றதுக்கு இந்த கொய்யா பிஞ்சு வந்து துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால இதை நிறையா கட்டுப்படுத்தும். இது வயிற்றோட்டத்துக்கு வந்து ரொம்பவும் சிறந்த மருந்து. அதனால் நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன ஒரு கால் ஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சி அதை தாய்ப்பால்லையோ அல்லது தேனுலையோ பாலுலையோ கலந்து கொடுத்துட்டீங்கனாக்கா தனித்தனியாக போய்கிட்டு இருக்க அந்த வயிற்றோட்டம் வந்து நின்றோம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு மாத்திரை அளவு வந்து நீங்கள் மூணு வேளை சாப்பிட்றணும். மூணு வேளை சாப்பிட்டுட்டு ஒரே கஞ்சி சாதமாக நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கனாக்கா நீங்கள் எவ்வளவு ஒரு வயிற்றோட்டம் போய்கிட்டு இருந்தாலும் அந்த வயிற்றோட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி மலம் கட்டு மலம் வந்து கட்டி அடுத்து வந்து அவங்க அந்த முட்டி வலி, இடுப்பு வலி, நெஞ்சு வலி, ரொம்ப கிறக்கம், மயக்கம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். மலம் கழிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கவங்களும் வந்து இதை சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த வயிற்றோட்டம் வந்து சரியாயிடும். வயிற்றோட்டம் எந்த முறையில் நீங்கள் சாப்பிட்டது வந்து இந்த வயிற்றோட்டம் நிற்காமல் போய்கிட்டு இருந்தாலும் அந்த வயிற்றோட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இதை யாருனாலும் சாப்பிடலாம். வயிற்றோட்டத்துக்கு கொய்யா பிஞ்சை தான் பயன்படுத்துகிறோம். கொய்யாக்காயை சாதாரணமாக சாப்பிட்றது, கொய்யா பிஞ்சை சாப்பிட்டோம்னா துவர்ப்பு அதிகமாக இருக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கொய்யா பிஞ்சு. அதோடு சேர்த்து சின்ன பெரிய வெங்காயத்தை சாப்பிட்றோம், பெரிய வெங்காயத்தையும் கலந்துருக்கோம்.
கசகசாவை சேர்த்துருக்கோம், சீரகத்தை சேர்த்துருக்கோம், கோரைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்செடுத்துருக்கோம். சம அளவு எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. அரைச்செடுத்து ஒரு நிழல் காய்ச்சல் போட்டு வச்சுட்டு இந்த மாத்திரை வடிவில் செஞ்சு நிழல் காய்ச்சல் போட்டிங்கன்னா எப்போ தேவையோ உங்களுக்கு அதில் ஒரு மாத்திரை எடுத்து அப்படியே சாப்பிட்டு தண்ணியை குடித்தோம்னா வயிற்று ஓட்டர் நிற்கும். இது வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது. கொய்யா பிஞ்சு எந்த ஒரு தவறும் செய்யாது, அதோடு சேர்ந்து வெங்காயமும் எந்த தவறும் செய்யாது. கசகசா நிறைய நன்மைகளை செய்யக்கூடியது, சீரகம் அதேமாதிரி நன்மையை செய்யக்கூடியது, கோரைக்கிழங்கு நன்மை செய்யும். இது எல்லாத்தையும் அரைச்செடுத்து மாத்திரை வடிவில் எடுத்து நம்ம காய வச்சு நிழல் காய்ச்சல் போடணும். நிழல் காய்ச்சல் போட்டால் தான் இதனுடைய முழு பலனும் கிடைக்கும். அப்படி எடுத்து வச்சு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி வயிற்றோட்டம் போச்சுன்னா காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்டா போதும், வயிற்றோட்டம் நின்றுடும். அப்போ வயிற்றோட்டத்துக்கு நீங்கள் எந்த ஒரு மருந்தும் எடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அப்போ உடல் பாதுகாப்பு ஏற்படும். குழந்தைகளாக லேசாக அதில் உரசி கொஞ்சமாக பாலை தடவி நாக்கில் தடவினா போதும், குழந்தைக்கு வந்து வயிற்றோட்டம் நின்றுடும். ஒரு 5 வயசு பெரியவங்கள பசங்களாக இருந்தால் அதில் வந்து அரை மாத்திரை அளவு கொடுத்தா போதுமானது. இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா வயிற்றோட்டம் இருக்காது. வயிற்றோட்டம் இல்லைனாலே கால் வலி, கை வலி, இந்த இடுப்பு எலும்பு வலி, வயிற்றோட்டம் இருந்தால் இடுப்பு எலும்பு எல்லாமே தனித்தனியாக வலிக்கும். அப்போ தனித்தனியாக வலிக்கும்போது உடல் வலி முழுவதும் ஏற்படும். சாதாரணமாக நீங்கள் உட்காந்துருந்தா உடம்பு வலிக்கும், ஆனால் வயிற்றோட்டம் ஏற்பட்டால் அதிக அளவு உடல் வலி ஏற்படும். அந்த அதிக அளவு உடல் வலியும் போக்கக்கூடியது. இந்த மருந்தை சாப்பிட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.